இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நேரத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட இறைச்செய்தி 1 யோவான் 2:28 கடைசி பகுதி. அவரோடு இணைந்து வாழுங்கள். இந்த உலகில் வாழுகின்ற பொழுது உலகத்தோடு அல்ல, பணத்தோடு அல்ல, பலத்தோடு அல்ல, வல்லமையோடு அல்ல, மனிதனோடு அல்ல, மாறுபட்ட உறவுகளோடு அல்ல, மாறாக இவற்றையெல்லாம் நமக்கு வழங்கிய இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும். நாம் யாரோடு இணைந்து வாழ வேண்டும்? அவரோடு இணைந்து வாழுங்கள். உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்து மறித்து உயிர்த்து தந்தையிடத்தில் பறந்து பேசி செபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வேண்டும். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்கு வழி, பல வழிகள் இருக்கிறது. அதில் ஒரு வழி என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, 1 யோவான் 2:22 வாசிக்கிறோம், உங்களுக்குள் அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள் அருள்பொழிவு இருக்கிறது, அந்த அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு அற்பிய தேவையில்லை, அந்த அருள்பொழிவே, அந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். பரிசுத்த ஆவியினுடையாக நாம் அருள்பொழிவு செய்யப்படுகின்ற பொழுது, அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது, நமக்குள் தங்குகிற அந்த அருள்பொழிவு நமக்கு என்ன செய்யினாக்கா, நமக்கு கற்பிக்கும், நமக்கு போதிக்கும். இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் நீதி, இதுதான் நன்மை, இதுதான் வந்து பரிசுத்தம், இதுதான் கடவுளுக்கு பிரமாணிக்கமானது, இதுதான் கடவுள் திருவுளத்துக்கு ஏற்றது என்பதை நமக்குள் வந்து போதிக்கும். அப்போ இந்த போதையின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் யாராக இருக்கிறோம்? கடவுளுக்குரியவர்களாக இருக்கிறோம், மகிமைக்குரியவர்களாக இருக்கிறோம், விண்ணகத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். அப்படி யாரோடு இணைந்திருப்போம்? கடவுளோடு இணைந்திருப்போம். கடவுளுக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது, மகிமைக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது, விண்ணகத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நாம் யாரோடு தான் இருக்க முடியும்? நாம் யாராக இருக்க முடியும்? கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியும். யாரோடு இருக்க முடியும்? கடவுளோடு இருக்க முடியும். பிரியமானவர்களே, ஆகவே பரிசுத்தாவின் வழியாக வருகிற அபிஷேகம் நமக்குள், அந்த அருள் பொழிவு நமக்குள் இருக்கின்ற பொழுது அது நம்மை கற்பிக்கும், அது நம்மை போதிக்கும். அதன்படி நடக்கின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்து வாழ்வோம். அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட நாள்தோறும் ஜெபிப்போம். தேவ வல்லமையால் நிரப்பப்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.